வணக்கம் நண்பர்களே, திருச்செந்தூர் நடைப்பயணம் பாகம் இரண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கிரேட் கரிகாலம் மேஜிக் ஷோ மாதிரியே இருக்கு. நீங்கள் பாகம் ஒன்று வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிவளம் வந்த நல்லூரில் இரவு தங்கல்ல இருக்கிறோம். சரி வாங்க, அடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். மணி ஐயோ போச்சு, 5:20. எங்க எங்க இருக்கோம்னு பார்த்தா குவளை கண்ணிய போட தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, இது வந்து எங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர்ல இருந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் காலையில. அடுத்து எங்களுக்கு சங்கரன்கோவில் தான் ஸ்டாப்பு. சங்கரன்கோவில் வந்து 10 கிலோமீட்டர் தான். அதுக்கு அடுத்துதான் நமக்கு வந்து 10 கிலோமீட்டருக்கு வேற எதுவும் இருக்காது. அடுத்து ஒரு 15, 16, 17 அப்படின்னு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிடும். காலையில எந்திச்சு குளிச்சு காலையில 4:30 எந்திரிச்சோம். 6 மணிக்கு எத்தனை மணிக்கு எந்திச்சு? 4:30 அலாரம் வச்சது. அப்படி சொல்லு, நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா 4:46 எந்திரிச்சேன். 4:46 எந்திரிச்சேன். போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய காணொலி எடுத்துட்டே போயிருந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பயங்கரமான வலி, சரிங்களா, காலு கையெல்லாம் சரியான வலிங்கிறதுனால காணொலி வந்து முழுசா வந்து தொடர்ந்து எடுக்க முடியல. முத நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்ததுனால எல்லாமே தெளிவா எடுத்துட்டோம். அதுக்கப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் வந்து நிறைய இது வந்து எடுக்கவே விட்டே போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படா போய் எங்கடா படுப்போம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பதிவு எடுக்கிறதுங்கிறது சிரமமாக இருந்துச்சு. போய் படுத்து தூங்கிட்டோம். நடுவில் நடுவில் எடுத்த ஒரு சில இதுவும் மொத்தத்தில் ஒரு சம்மரி மாதிரி இந்த காணொலி இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒரு டாகி வருது. இங்கே பாருங்க, நடக்க ஆரம்பிச்சா தான் நடக்குது. நடக்க ஆரம்பிச்சா தான் நடக்குது. நடக்கிறோம் பாருங்க. இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், சரிங்களா, தார் ரோட விட. அதனால வந்து செருப்பு போடாதவங்க எல்லாமே வந்து இதுல நடப்போம். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா செருப்பு போட்டிருப்பாங்க. அது காரணம்னு பாத்தீங்கன்னா கால் எல்லாமே வந்து சில பேருக்கு வந்து வலிக்கும், சில பேருக்கு வந்து அது ரத்தம் வந்துடும். அது தேஞ்சு தேஞ்சு உள்ள ரத்தமே வந்துடும். சில பேருக்கு ஒரு மாதிரி தண்ணி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு நடக்க வேண்டாம். எப்படி நம்ம நடக்கிறோம்னு ஆச்சு, அதுவே பெரிய விஷயம். இதில் ரத்தத்தை ஊற்றிட்டுலாம் நடக்க முடியாது ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் வண்டியில் போகிற மாதிரி ஆயிரும். அதனால முழுசாக நடக்கணுங்கிறதுக்காக சில யாருக்கெல்லாம் ரத்தம் வந்துச்சோ அவங்களாம் செருப்பு இப்பயே போட்டாச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழியில் நாங்கள் ஒரு நாய்க்குட்டி கூட விடாமல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரன் கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம், சரிங்களா. சங்கரன்கோயில் வந்து நுழைஞ்ச உடனே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த கோர்ட்டு தான் இருக்கும், சரிங்களா. இந்த கோர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த கோர்ட்டை பார்த்துட்டு அப்படியே கூட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள பூந்தாச்சு. ஏன்னா காலையில் போனோடனே முதல்ல சாப்பாடு தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு தங்கலே. போயிட்டு நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இந்த அஜிர்வாரம் நல்லா தோசை சாப்பிட்டுருந்தான் நேரம். நல்லா தோசைலாம் சாப்பிட்டுட்டு நேராக போயிட்டு படுத்து தூங்குறதுக்கு எங்கடான்னு இடம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணதுனால இருந்துச்சு. போனோடனே விரிச்சு படுத்து கப்புச்சுப்புன்னு தூங்கியாச்சு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எடுக்க மறந்துட்டோம். முன்னால் சொன்ன மாதிரியே தவற விட்டுருச்சு. இது பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சாயங்காலம் ஒரு 4:30 இருக்கும். இப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சங்கரன்கோயிலில் வந்து முக்கியமான அந்த தேர், இப்போ காட்டுற மாதிரி இந்த கோபுரம்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சங்கரன் கோயில் இல்லையா, அந்த கோயிலோட இதே இதுதான். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம். பெரம்பத்தூர் வேறு மற்ற ஊர்லாம் லைன் லைனாக வரும், பார்த்தா தான் வாசிக்க முடியும். நடைய பார்த்தாலே தெரியும் எம்பிட்டு வேமா டக்கு டக்குன்னு நடக்கிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து போகிற வழியில் வந்து நிறைய டீ கடைலாம் இருக்கும், சரிங்களா. நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் நிற்க மாட்டோம், ஒரு 1-2 நின்று டீ அடிப்போம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா டீயெல்லாம் குடிச்சிட்டு, டீ குடித்தோடனே ஒரு எனர்ஜி வரும் பட்டுன்னு, அந்த எனர்ஜி வச்சுட்டு அப்படியே ஓடி போயிடும். நல்லா டீயெல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஜாலி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். வேட்டுக்கிட்டு வெயிட்டாக இருந்தால் தான் பயப்படுறாங்க, பயப்படுவாங்கன்னா வச்சுரு.
பாருங்க ரொம்ப டயர்டா இருக்கோன்னு, மூஞ்சில வந்து அவ்வளவா தெரியலனாலும் உள்ளுக்குள்ள வலி அது பயங்கரமா இருக்கு. அதை வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். முன்னால சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நாங்க வந்து சங்கரன் கோயில இருந்து கிளம்பணும். ஆனா கிளம்பி நாங்க எங்க போறோம்னா மேல நீலிதநல்லூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போனோம் சரிங்களா. அங்கதான் வந்து போயிட்டு இருக்கோம். பாதையிலே பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முன்னால் பாருங்கள் அங்கே தான் மழை அப்படியே ஆரம்பிச்சு வருது. பின்னாலேருந்து நாங்கள் வர இடம்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சி, ஏன்னா அப்படியே மழை இப்போ தான் வருது. அதனால் என்ன பண்ணுறது, வெறுங்காலில் வேறு இருக்கோம், கொஞ்சம் பதத்தாமல் போகணும்னு கொஞ்சம் பார்த்து நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் அவ்வளோதாங்க, ரொம்ப தூரம் ஒரு 12-13 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. வந்துட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டோம். பெட்ரோல் பம்ப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட சொந்தக்காரங்க தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம நைட்டு தங்கல், இரவு தங்கல் அங்கே தான். நைட்டு சாப்பாடு எல்லாமே வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு சங்கரன் கோயிலில் இருந்தேன், ஏன்னா இது வந்து நடுக்காட்டுக்குள்ளே இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பெட்ரோல் பம்ப் வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட்டதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம உறங்க போயிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப பெருசு கிடையாது எங்களுக்கு இல்லையா. வச்சு உள்ளவா உள்ளவா சாமி என்ன பண்ணுறீங்க சார், என்ன பண்ணுறீங்க? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரூம் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். அதனால் வந்து நாங்கள் நிறைய பேர் இருக்கனால இங்கே கொஞ்சம் பேர் படுக்க போகிறோம். அதனால் டென்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. என்ன செய்ய அருந்ததி பார்த்த அருந்ததி அந்த பேக்க கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு ஏனா தானோன்ட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா. இந்த இருக்குங்க டென்ட், இந்த இருக்கா படுத்தாச்சா? சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வன்னிக்கோணேந்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து தங்கி இருந்துட்டு ஓய்வெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர், மானூர். மானூர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 15.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்நிலை பள்ளியில் தங்கியிருந்தோம். ஒரு ரூம் கிடச்சிச்சு. நாங்கள் அப்படியே தூத்து பறக்கிட்டு உள்ளே இருந்துட்டு அப்படியே நாங்கள் பொட்டி படக்கெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்புறதெல்லாம் வெஸ்ட்டெல்லாம் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முன்னால் நம்மளோட சாமிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வஜ்ர சாமி, அப்புறம் பாலுசாமி, சாமி சசி சாமி, நிறையா சாமி, எக்கச்சக்க சாமிகள் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நாங்கள் பின்னால் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு வண்டியில் ஏற்றிட்டு இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம் மாறோம் இல்லையா. ஆமா, எங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நாங்க என்ன வந்து புல்லட் சாமிகளாமா, வேட்டி தூக்கி கட்டுற ராஜ்கிரல் மாதிரி இருக்கீங்க புல்லட் கேங்க. ஆமா, ஏன்னா விட்டு விட்டு நாங்க வேகமா வந்து புடிச்சிருவோம் ஆமா இல்லையா. ஆனா வழி அது வேற டிபார்ட்மெண்ட், அது எங்களுக்கு தெரியும். கதவு போயிட்டு கதருவா, அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் நாங்க சைக்கிள் சாமி, ஆட்டோ சாமி, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி ஓகேங்க, அவ்வளவுதாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து மானூர்ல நம்ம சந்திப்போம். நடுவில் நடக்கிற வழியிலயும் பாப்போம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா லேசா சாரல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே சரிங்களா. அதனால வெறுங்காலில் நடக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஹரிசாமி தான் வெறுங்காலில் இருக்கும் இப்போதைக்கு. பாப்போம் என்ன பண்றோம், என்ன எப்படி போகுது, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாப்போம். ஒரு ஓகே போக அது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நடையப்பவே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்களா. சரியான மழை, அதனால் வந்து எங்களால் நடக்க முடியல. எல்லாருமே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிட்டோம். ஒதுங்கிட்டு கொஞ்சம் நேரம் மழை நிற்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தோம். எங்களுக்கும் காலுக்கு ஓய்வு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லக்குட்டி, ஒரு பப்பி குட்டி பார்த்துட்டோங்க, கட்டி போட்டிருந்தாங்க. ஆனாலும் சப்பம் க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அவளை கூட விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் நடக்கிறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானூரோட என்ட்ரன்ஸில் இருக்கோம் சரிங்களா. மானூர் நுழைவாயில், மானூருக்குள்ளே என்ற போது பார்த்தீங்கன்னா இரவு, இரவு நேரம்.
ஏன்னா நம்ம நடக்க ஆரம்பித்தது சாயங்காலம் தான், அதனால் இரவு நேரம் போயிட்டு நல்லா ஒரு தங்கிறதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடெலாம் வாங்கிட்டு பூரி செட்டு வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில், சரிங்களா, என்னால் வந்து தொடர்ந்து காணொலி எடுக்க முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மானூர் டு தச்சநல்லூர், தச்சநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. நடந்து போனதில் ஒன்றே ஒன்று மன்னிச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர் போனதும் என்னால் எடுக்க முடியலை. அங்கேருந்து நாங்கள் செய்துங்கநல்லூர் போனோம், அதுவுமே நாங்கள் எடுக்க தவறிட்டோம். இப்போ வந்து இந்தது நீங்கள் பார்க்குறது செய்துங்கநல்லூர்லேருந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊருக்கு, சரிங்களா, அங்கே போகும்போது இரவு நேரம் எவ்வளோ இருட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து டீ கடை இருக்குது, சரிங்களா. இந்த டீ கடை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே நின்றுட்டு நல்லா டீ அடிச்சுட்டு இங்கேயும் ஒரு க்யூட் பப்பி பார்த்துட்டு அவன் கூட கொஞ்சம் அவனா அவளான்னு தெரியல, அவள் தான் நினைக்கிறேன், அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். டீ குடித்தாதாங்க ஒரு 10 கிலோமீட்டர் போவோம், டீ அடிப்போம், ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் சொன்ன மாதிரி ஆழ்வார் திருநகரிக்கு நடந்துட்டுருக்கோம். செய்துங்கநல்லூர்லேருந்து ஆழ்வார் திருநகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே ரேஞ்ச் தான், வந்து 14, 15, 16 இந்த கிலோமீட்டர் ரேஞ்சிலே தான் இருக்கும். நடந்து போயிட்டுருந்தோம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்க்கறது கூட அவ்வளோ பெருசாக தெரியாது, ஆனால் உண்மையிலே நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கல் குத்துச்சுக்கேன். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடம், என்னப்பா இது என்ன மடம்ப்பா, இது ஒரு மடம், நல்ல மடம், நல்ல மடமா, இது வந்து ஒரு நல்ல மடம்ங்க. இந்த மடத்தில் வந்து தங்கி இருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட நடை எவ்வளோ கும் இருட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் வந்து அப்படிதான் நம்ம நடப்போம். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3:30 எந்திப்போங்க, 3:30 இது டே இன் மை லைஃபாகவே போடலாமே. இப்ப நம்ம டே எப்படி இருக்குன்னு 3:30 எந்திக்கிறோம், ஒரு 4:30 ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் 17 கிலோமீட்டர் இல்ல 16 கிலோமீட்டர் நடக்க வச்சிடும், கொஞ்சம் சீக்கிரமே இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்துட்டு இருப்போம், நடக்கும் போது சில இடங்களில் டீ குடிப்போம், ஒரு இடம் ரெண்டு இடம் அதிகபட்சம். அப்புறம் வந்து எங்க போறோமோ அந்த இடம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்க முன்னாலே வந்து பாத்துட்டு வந்ததுனால அப்படியே வந்து ஒரு ஓரமா உக்காந்துட்டு அடுத்து என்ன அவ்வளவுதான், மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவோம். மறுநாள் எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எங்க குளிங்க பாப்போம், குளிங்க வாங்க, குளிங்க பாப்போம் வாங்க. அது சொல்லுங்க, இப்ப வந்து எங்க இருக்கோம் வந்து தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அதாவது பொருணை ஆறு, சரிங்களா, பொருணை ஆறோட ஒரு சின்ன கிளை ஆறு இந்த பக்கம் இருக்கு, சரிங்களா. இப்ப இதான் அந்த கிளை ஆறு, சரிங்களா. இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கல் இருக்குங்க, நம்ம மடத்தோடது, இந்த மடத்துலேருந்து அப்படியே நின்று குளிக்கிற மாதிரி இங்கே இருக்கும். ஆனால் என்ன இங்கே ஒரே ஒரு பிரச்சனைனா 4 அடி 5 அடிக்கு ஒரு மீன் மட்டும் இருக்கும், 5 அடிக்கு மீன் இருக்கும், நல்ல இவ்வளோ பரிசுக்கு இருக்கும் மீன் ஒன்று ஒன்றும் இதில் தான் குளிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது என்ன, அடுத்தது எந்த ஊரு? அடுத்து வந்து குரும்பூர். குரும்பூர், குரும்பூர் வந்து அம்மன்புரம். மதிய உணவு முடிச்சிட்டு சாயந்தரம் கிளம்பி காட்டிட்டே இருக்கேன், சொல்லுங்க பாப்போம். மீன் கிடைச்சிருக்கு, ஆமா. ஆழ்வார் திருநகரி வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா இந்த குளிக்கிறதுக்கு இந்த வசதி இருக்குங்கிறது வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாருமே வந்து ஏ அடுத்த ஆழ்வார் திருநகரி செம்மையாக குளிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டுட்டே வருவோம் எப்பயுமே. அதே மாதிரியே சூப்பராக குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரிலேருந்து குரும்பூர், சரிங்களா, குரும்பூரில் போகிறோம். குரும்பூர் வந்து ஒரு 12-13 கிலோமீட்டர், அங்கேருந்து நேராக திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15.5 கிலோமீட்டர் கிட்ட வரும், நேராக திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஆனால் எங்களால் அதுக்கு மேலே வந்து தெளிவாக எடுக்க முடியல, ஏன்னா வந்து நாங்கள் நேரம் எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு பாட்டு பாடிக்கிட்டே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளெலாம் எடுக்க முடியல, வெளியே வந்து எங்களால் தெளிவாக எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால எல்லாம் தெளிவாக எடுக்க முடியல. அப்படியே நாங்கள் கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு.
சேனன்பிரிகில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் நம்மளோட பயணம் இங்கே ராஜபாளையத்துலேருந்து தொடங்கி எங்கே வரையும் திருச்செந்தூர் கோயில் திருச்செந்தூர் கோயில் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து 151 கிலோமீட்டர் சரிங்களா, சரியாக ஃபுல்லியாக சொல்லணும்னா அவ்வளோ இருந்துச்சு. நம்ம வந்து எங்கெங்கேருந்து போனோம் அப்படிங்கிற ஒரு விவரம் சின்னதாக கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து தெளிவாக ஆமாம். முதல்ல ராஜபாளையத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ராஜபாளையத்தில் காளியம்மன் கோயிலேருந்து கரிவலம் வந்த நல்லூரில் இரவு தங்கல் சரிங்களா, சாயங்காலம் ஆரம்பிக்கிறோம் இரவு தங்கல். அங்கே காலையிலே வந்து நம்ம ஒரு 4:30 எழுந்து குளிச்சு கிளம்பி நடக்க ஆரம்பிக்கும். கரிவலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலில் வந்து ஏகே ஸ்டைல் அண்ட் கிட்ஸ் அப்படின்னு வந்து நம்மளோட சொந்தக்காரங்களோட ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் சரிங்களா. அது வந்து மதிய நேரம், அதாவது உச்சி அந்நேரம் நாங்கள் தங்கியிருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா சங்கரன் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே நீலித நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் சரிங்களா, அந்த ஊரில் வந்து பெட்ரோல் பம்ப்லாம் தங்கியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து நாங்கள் டென்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டென்ட்டு வந்து அதுக்குள்ளே நாங்கள் நைட் ஆனால் தங்கலை, அதுக்கு வந்து என்ன போட்டிருந்தது போட்டுட்டோம் வேற ஒரு ரூம்ல ஷெட்டு மாதிரி. டென்ட் போடும் போது கூட அங்கே போடும் போது எங்கள் சொந்தக்காரங்க அங்கே பார்க்கல. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு டென்ட்டுலாம் விடுறீங்க அப்படிங்கும் போது சரி இன்னொரு ரூம் இருக்கு அப்படின்னு திறந்துக்காங்க. ஆஹா பரவாயில்ல, இது இது இருக்கா அப்படின்னு போயிட்டு ஃபேனோட தங்கிட்டோம். அதே போதுமானதாக இருந்துச்சு. ஸோ மேலே நீலிதநல்லூர் முடிச்சாச்சு. மேலே நீலிதநல்லூரில் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வன்னிக்கோ நேந்தல் அப்படிங்கிற இன்னொரு ஊருக்கு நாங்கள் நடந்து போனோம். வன்னிக்கோ நேந்தலில் போயிட்டு அங்கே தங்கினோம். அங்கே தங்கினதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அடுத்து வந்து மானூர் சரிங்களா. ஒரு ஒரு இடத்துலையும் எங்களுக்கு நல்லா தங்கிறதுக்கு அற்புதமான இடங்கள் கொஞ்சம் பெரிய ஹாலாகவே கிடச்சிச்சிங்க எல்லா இடத்துலையுமே. மானூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருநெல்வேலி போனோம். திருநெல்வேலியில் வந்து தச்சநல்லூர் அப்படிங்கிற அந்த திருநெல்வேலி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது சரிங்களா, நுழைஞ்சோடனே இருக்கும். அங்கே வந்து தங்கியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செய்துங்க நல்லூர் அங்கே போனோம் சரிங்களா. அது வந்து நம்ம காணொலியில் எடுக்க தவற விட்டது. தச்சநல்லூரில் தங்கியிருந்தோம். தச்சநல்லூர்லேருந்து செய்துங்கநல்லூர் போனோம். செய்துங்கநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி போனோம். ஆழ்வார் திருநகரியில் தான் வந்து நம்ம குளித்தோம். தூங்கறதுக்குன்னாடியே போய் நல்ல ஒரு குளியாட்டத்தை போட்டு வந்து தூங்கினேன். நான் அப்புறம் போலாம் தாங்க நினைச்சேன், காய்ச்சல குளிக்கல. சரி அப்ப ஆழ்வார் திருநகரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நேரம் அடுத்து வந்து நாங்க குரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனோம் சரிங்களா. குரும்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மண்டபம் சரிங்களா, மண்டபத்தில் தங்கிட்டு அருமையாக இருந்துச்சு. குரும்பூர் வந்து ஒரு முக்கியமான இடம், ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து வந்து மறுநாள் கோயில், மறுநாள் காலையில் கோயில் சரிங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா வசதியுமே அங்கே சரியாக இருக்கணும். இப்போ குரும்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மடம், அங்கே தங்கியிருந்தோம். தங்கி முடிச்சுட்டு காலையில் வந்து அதிகாலையிலே சரிங்களா 2:30 எழுந்திரணும். அப்போ தான் கோயிலில் வந்து நம்ம விடியறதுக்குள்ளே அங்கே போக முடியலன்னா அங்கே கூட்டம் வந்துடும். 2:30 எழுந்திரிச்சு நாங்கள் எல்லாம் குளிச்சு கிளம்பி காலை கடன் எல்லாம் முடித்து விட்டு எல்லாத்தையும் போர் ஒன்று மட்டும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்னன்னா நம்ம வந்து சாப்பிடாமே நம்ம கிளம்பிட்டோம். பசிச்சிருச்சு நடந்து போயிட்டு இருக்கும் போதே. ஆனால் வண்டியில் வந்து புண்ணியத்துக்கு நாங்கள் வாழைப்பழம்லாம் வச்சுருக்கோங்க. வாழைப்பழமும் இருந்துச்சு, ஆப்பிளும் இருந்துச்சு. அப்படியே அதை குறைச்சிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டோம். அப்படியே வந்து திருச்செந்தூரில் போயிட்டு எப்படி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. போன வருஷம்லாம் வந்து வஜ்ஜர், அதாவது நம்ம போகும்போது அந்த வண்டி வந்து கூடயே வரும், நம்ம கார் வந்து கூடயே வரும். இப்போ எப்போ வேணால் வண்டியில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் யாருமே வந்து அது ஏறாமல் நடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்து நல்லா நல்ல ஒரு பாராட்டத்தக்கது. போன வருஷம் வந்து வஜ்ரவேல் கரிகுளம் வந்துருந்த வரைக்கும் தான் நடந்து வந்தார். அதுக்கு அங்கே அதுக்கப்புறமா வந்து காலில் வந்து எல்லா 5 விரலையும் காலில் அப்படியே வந்து கொப்பளமாக வந்துருச்சு, அதனால் அவர் நடக்க முடியல. இந்த வருஷம் வந்து நம்ம சங்கரன் கோயில் வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் அவர் அடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு முதல்ல போய் சேர்ந்தது வேறு தான். அவர் ஒரு வைராக்கியம், வைராக்கியோட எல்லாரும் நாங்களே கலாய்ச்சிட்டாங்க. அவனுடைய எபிலிட்டி, அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய திறன் எபிலிட்டி வந்து இன்னும் கூட்டுறது தான். பேர் இருந்துச்சு, அந்த பேரை நான் சொல்லல, அது சொன்னனால மனம் எப்படி நோகி வண்டிசாமி ஏன்னா வண்டியில் ஏறி போயிட்டான் அவன் போன வருஷம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டம் நாங்க போன எல்லாருமே சரிங்களா, ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாருமே வந்து யாருமே வந்து வண்டியில் ஏறவில்லை சரிங்களா. எல்லாருமே இங்கே ஆரம்பித்து நேராக கோயிலில் தாங்க நின்னோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இடையில வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே நடக்கல. ஒரு ஒரு முறை இதில் ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முறை பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர், அப்புறம் சேலத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாங்க. ஒரு முறை வந்து இதில் வந்துட்டாங்கன்னா எல்லா வருஷமும் வரணும்னு அவங்களுக்கு தோணிடும் கண்டிப்பாக.
ஏன்னா நமக்கு தோணும் என்னடா ஒரு 300 200 கொடுத்தா இந்த பஸ்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவான் ஜாலியா சாமி கிட்ட போலாம் எங்களுக்கு தெரியாதா திருப்பி வரும்போது இருந்துச்சு இது இதுல இது வந்து ஆண் சாமி கும்பிடுறத தாண்டி இதுல வேற சில நல்ல விஷயங்கள் இருக்கு என்னன்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து மன வலிமை உடல் வலிமை விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அங்க நம்ம பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு நண்பர்லாம் ரொம்ப சிரமமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஒரு வைராக்கியம்னு சொல்ல அதை வந்து அதை கூட்டுறது கூட்டக்கூடிய ஒரு பயிற்சி கண்டிப்பா என்ன சொல்றது பயிற்சி களம்னு சொல்லலாம் இது வந்து பேசும்போது 150 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் நடக்கீங்க பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு தோணும் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு தோணுச்சு ஒரு கனெக்ட் நண்பர்கள் கூட எல்லாம் பேசலாம் ஒரு 5 வந்து எப்படி எல்லாம் எல்லாரும் வந்து உதவி பண்றாங்க அவங்களுடைய உண்மையான பிரிந்தது போதும் பத்துக்கும் சேர்த்து படிச்சிட்டு இருக்கா ரெண்டு படம் யாரு திருச்செந்தூர்ல அந்த சன்னிதானத்துக்குள்ள நம்ம போய் உள்ள போகும்போது 2 டிக்கெட் ஒன்னு வந்து பொது தரிசனம் இன்னொன்னு வந்து சிறப்பு தரிசனம் 100 டிக்கெட்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 இருந்தது 100 இருந்தது 500 300 இப்படி எல்லாம் இருந்தது ஆனா இப்ப ரெண்டு தான் ஒன்னு வந்து பொது தரிசனம் இன்னொன்னு 100 டிக்கெட் இதுல வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா அதாவது அந்த அந்த கோயில் நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய மற்ற எக்ஸிக்யூட்டிவ் வேற எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப திருப்பதியோ இல்ல வேற பெரிய கோயில்கள்லயோ நீங்க ஷிரடி எங்க போனாலும் சரி நீங்க பொது தரிசனம் வந்தாலும் சரி 10 டிக்கெட் வந்தாலும் 50 டிக்கெட் 500 டிக்கெட் 5000 டிக்கெட் எந்த டிக்கெட்ல வந்தாலும் சரி அந்த சாமி கும்பிடுற நேரம் வந்து மிச்சம் முன்ன பின்னா இருக்கும் அந்த அம்மா அந்த ரூபாயை வந்து அவங்க பொது காரியத்துக்கு சாமியோட அவங்களுடைய கோயில் செஞ்சுக்கிடுவாங்க ஆனா சாமி கும்பிடுற அந்த காத்திருக்கும் நேரம் மட்டும்தான் கூட குறைய இருக்குமே தவிர நின்று சாமி கும்பிடுற இடம் ஒரே இடமா இருக்கும் சாமிக்கு திருச்செந்தூர்ல வந்து எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான் பொது தரிசனம் இருக்கிறவங்க 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சாமி கும்பிடணும் ஒரு 500 அது கொடுத்து வர்றவங்க முன்னாடி காலடியில நின்று சாமி கும்பிடுவாங்க அது பார்க்கும்போது சாமிக்கு முன்னால ஒரு மாதிரி பிரிச்சு அது வந்து என்னன்னா காசு இருக்கவங்களால முன்னால போக முடியாது அப்ப காசு இல்லாதவங்க பின்னால இருக்கிற மாதிரி இருக்கு அது வந்து அவ்வளவு நல்லா இல்ல அதுல இருந்து ஒரு வருமானம் வருதுன்னா அதை கோயிலுக்கு பயன்படுத்திக்கிறோம்னா அதெல்லாம் சரி ஆனா நின்று சாமி கும்பிடுற இடம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறது வந்து எங்களோட ஒரு ஒரு ரொம்ப மட்டும் இல்ல எல்லா பக்தரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எங்களுக்குள்ள பேசிக்கும் போது இதான் நடக்குது போன மட்டும் நம்ம இங்க வந்திருந்த போது அதே மாதிரி இருந்துச்சு அப்ப நம்ம யூடியூப் சேனல் பெருசா இல்ல அப்படி இருந்தாலும் சொல்றதுக்கு உண்டான சொன்னாலும் யார்ட்டையும் போய் சேர பத்து பேர் பாப்போம் நம்மளே கவுண்ட் கூட்டிருச்சு பாத்துருவாங்க ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க அதுதான் வந்து ஒரு ஒரு ஆர்மல் நிலை மத்தியானத்துக்கு மேல நேரம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் குலசேகரப்பட்டினம் அது ரொம்ப அருமையான ஒரு கோயில் அங்க வந்து அம்மன் சாமி ரெண்டுமே வந்து ஒரே சன்னிதானத்துக்குள்ள இருந்தது ரொம்ப அட்டகாசமான ஒரு சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அங்க சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து அப்படியே முதல்ல வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதுல வந்து இன்னொன்னு சொல்ல வருகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்க நாங்க வந்து திருச்செந்தூருக்குன்னு சொல்லலைங்க உங்களுக்கு எங்கனாலும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பெரிய ஒரு ஹைக்கிங்க்கு வாய்ப்பு கிடைக்குதுனாலும் கண்டிப்பாக வந்து நடங்க சரிங்களா ரொம்ப தூரம் நடந்து தங்கி இருந்து போகும்போது ஆட்கள் கூட போங்க அந்த ஒரு அனுபவமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் உடலை வருத்தி நடந்து போறாங்க காசு கொடுத்து போலாமே எல்லாம் தோணும்
இதுல என்ன இருக்கு, இது என்னமோ பண்றாங்கன்னு தோணும், ஆனா அதை நடந்தா தான் தெரியும், தேடி பார்த்தா தெரியாது, அப்ப ருசிச்சா தான் தெரியும், நடந்து போறது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பேச்சு ஓடும், அடுத்த வருஷம் நடக்குது, அடுத்த அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆமாங்க, சரிங்க, மொத்தத்துல வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை பத்தி உங்க வே த்ரோஸ்.